ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கொயர் மால் பிளாக் 2. நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் 1 சிட்டி ஸ்கொயர் மாலில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் உங்களுக்கு வந்து நான் சுற்றி காமிச்சிருப்பேன். இந்த பிளாக் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷாப்ஸ் வந்து அந்த மால்லேயே வந்து என்னெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணால் கொஞ்சம் சீப்பஸ்ட் ப்ரைஸஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன முக்கியமான ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம பேஸ்மெண்ட்டில் அண்ட் தென் 5th ஃப்ளோர் அதெல்லாம் நம்ம வந்து என்ன கவர் பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம பிளாக் 2ல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த மாலில் வந்து நம்ம பிளே கிரவுண்டு, அந்த கிட்ஸோட பிளே ஏரியா, எந்த எக்ஸிட் வழியாக நம்ம வெளியில் வந்து அந்த மாலுக்கு போகிறது அப்படின்றது எல்லாமே எல்லா டீட்டெயிலாக நம்ம டீட்டெயில் வியூ பார்த்துருப்போம். அது எல்லாமே பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், லிங்க்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷாப்ஸ் வந்து அந்த மாலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த மாலும் இல்லை, ஜென்ரலாகவே இந்த சில ஷாப்ஸ் எல்லாம் வந்து வெளியிலையுமே இருக்கும். இந்த ஷாப்ஸ்லாம் நம்ம சிங்கப்பூரில் போய் நம்ம ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் ஏதாவது தேவை, ப்ரொவிஷன்ஸ் தேவை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஷாப்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பஸ்ட் ப்ரைஸஸில் கிடைக்கும். இப்போ நம்ம மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மாலுக்குள்ளே என்ட்ரானோடனே லெவல் 1 இருக்கும். இங்கே எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் 1 சொல்லுவாங்க, அங்கே எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எல்லாமே லெவல் 1 தான். அதுக்கப்புறம் லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து லெவல் 4 வரைக்கும் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே அது ஸ்ட்ரைட்டாக எஸ்கலேட்டர் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாலோட டைரக்டரி எல்லாமே இருக்கும். நம்ம மால் டைரக்டரியில் போய் பார்த்தோம்னாலே எந்தெந்த ஷாப்புக்கு நம்ம போகணும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷாப் எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம லெவல் 1லேருந்து லெவல் 4 வரைக்கும் போன வீடியோலேயும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த லெவல் 4ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெவல் 4லேருந்து இப்போ மேலே தெரியுது பாருங்களேன், லெவல் 5 நெக்ஸ்ட் லெவல் இது ஒன்று தான். இந்த லெவல் 5ல வந்து கோல்டன் வில்லேன்னு சொல்லிட்டு தேட்டர் இருக்குது, ஆல்மோஸ்ட் 8 ஸ்க்ரீன்ஸ் கிட்டே இருக்குது. தேட்டருக்கு போய் நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மால்ல நம்ம போய் இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படியே வாங்க, நம்ம வந்து லெஃப்டில் அந்த லிஃப்டில் இறங்கி நம்ம பேஸ்மெண்ட் 1க்கு வந்துட்டோம். அப்படியே லெவல் 4லேருந்து நம்ம பேஸ்மெண்ட் 1க்கு வந்தாச்சு. பேஸ்மெண்ட் 1லேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறையா ஃபுட்டுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ஒரு ஒரு கண்ட்ரி ஃபுட்ஸுக்கும் இருக்குது. ஜாப்பனீஸ் ஃபுட், சைனீஸ் ஃபுட், நம்ம மெக்டி எல்லாமே இருக்குது, கேஎஃப்சி எல்லா ஷாப்புமே இருக்குது. இந்த ஃப்ளோர்லேயும் ஒரு முக்கியமான ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன். நம்மளுடைய சொல்லியிருந்தேன் வாட்ஸன் அப்படின்ற ஷாப்பில் வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்லாயிருக்குன்ற சொன்ன மாதிரியே இந்த கார்டியன்ற ஷாப்லேயும் உங்களுக்கு இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு எல்லாமே கிடைக்கும், ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் இருக்கும். பாருங்க, அப்புறம் இதில் முக்கியமான ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ். இங்கே சிங்கப்பூருக்கு போய் ஃபேர் ப்ரைஸில் ஷாப்பிங் பண்ணாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபேர் ப்ரைஸ்க்கு எல்லாருமே போவாங்க. பிகாஸ் இந்த ஃபேர் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட் ப்ரைஸஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணணும், அதாவது வெஜிடபிள்ஸ், அதை அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பஸ்ட் ப்ரைஸஸ்லேயே அவங்க இந்த ஃபேர் ப்ரைஸில் வந்து வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் கிடைக்கும், நம்ம மற்ற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ப்ரெட்டு, கோல்ட் ஸ்டோரேஜில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்லாமே கிடைக்கும். ஃப்ரோசன் நம்மளுக்கு ப்ரான்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கார்ன், ப்ரொக்கோலி, ஸ்பின்னச், ஸ்மால் டொமேட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னச் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த ப்ரொக்கோலி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அங்கே
நம்ம ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஒரு இந்த ஷாப்புக்குள்ளே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்னாலும் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் குக்கிங் ஐட்டம் இது எல்லாமே இந்த ஒரே ஷாப்லேயே இருக்கும். கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸஸ்லேயும் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸஸ்லேயே நம்மளுக்கு இருக்கும். ப்ரெட்டு பேக்கரி ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த 2 எதுவுமே வந்து $3 தான். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். வாங்க ஃபுல்லாக இந்த ஷாப்பு ஒரு டூர் போகலாம். இந்த பேக்கில் பார்த்த ஐட்டம்ஸ்லாம் தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் பண்ணி முடித்தாச்சு. அப்படியே ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டே போனோம். பார்த்துட்டு போயிட்டு ஒரு பைனாப்பிள் வாங்கலாமான்னு பார்த்தோம், ஆனால் வாங்கலை. ஒரு பைனாப்பிள் $1.85 போட்டிருந்துச்சு. பார்த்துட்டு மீதி எடுத்த ஐட்டம்ஸ் மட்டும் பில் போடுறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பில்லிங்க்கு பெரிய கியூவே இருக்குது. பில் போடுற இடத்துக்கு போயாச்சு. பில் போட்டுட்டு வெளியில் போக வேண்டியதான். அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங் இன்றைக்கி வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. பேஸ்மெண்ட்லேருந்து திரும்ப லெவல் 1 வந்தாச்சு. லெவல் 1 அப்படியே வெளியில் எக்ஸிட் ஆகிறோம். பார்த்திங்களா இருட்டியே போயிடுச்சு. நம்ம நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது வந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமுக்கு உள்ளே போனேன். ஒரு ஒரு இடமா அப்படியே சுற்றிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரத்துக்கு இப்போ டைம் வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.